உயிர்விட்ட இடத்துல தான்
அந்த சர்ச்சோட ஆல்டர் கட்டியிருக்காங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட் வாஸ் டிக்ளேர் அஸ் த நேஷனல் ஷ்ரைன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிராண்ட் மாவோ ஜார்ஜ் அங்கிளோ என்ன பேசுறாங்கன்னு கவனமா கேட்கலாமா? ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட். சொல்லுங்க ஆண்டி, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க ஆண்டி? இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்க போறேன் உங்களை. கேள்வி ஆண்டி, கேளுங்க ஆண்டி. கேட்கலாமா? கேளுங்க ஆண்டி. வாழ்க்கையில ஏதாவது ரொம்ப சந்தேகம்னு ஏதாவது எந்த சந்தர்ப்பத்திலயாவது வந்திருக்கா? சந்தேகமா? என்னப்பா, நிறைய வந்திருக்கேன் ஆண்டி, நிறைய வந்திருக்கேன். எதை பார்த்தாலும் சந்தேகமா தான். ஆட கடவுளே, எதை பார்த்தாலும் சந்தேகமா? ஓகே. ஒரு நல்ல மனுஷன் அவரு, நாங்க கல்யாணம் பண்ண நாட்கள்ல உங்களுக்கு ஒரு வீடு வாங்குறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. சரி, எங்களுக்கு அது எப்படிடா ஒரு மனுஷன் வீடு வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னால நாங்க பட்ட சில ஊழியர்களால நாங்க பட்ட காயங்கள் எல்லாம் பார்த்துட்டு இவரும் என்னமோ சூட்சியமும் இருக்கு அப்படின்ட்டு வேணான்ட்டோம். சரி சரி, அவர் எவ்வளவோ சொன்னாரு. ஓகே ஓகே, ஹெல்ப் பண்ணு, ஸ்லோவா கொடுக்கனாரு, வேணாம் வேணாம் வேணாம். எனக்கு சந்தேகம் எப்ப வரும்னா, அங்கிளோட நான் வெளியே போகும்போது வெளிநாடுகளுக்கு எல்லாம் போனா அங்க சாப்பாடு வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருக்கும், வச்சிருந்தா அதை கொஞ்சம் சாப்பிட சந்தேகப்படுவேன் கேட்டா அங்கிள்கிட்ட கேட்பேன், அது என்ன இது என்ன அப்படின்லாம் கேட்பேன். ஒரு தடவை சிங்கப்பூர் போயிருந்த சமயத்துல, மலேசியாவுக்கும் போயிருந்த சமயத்துல என்னாச்சு, அங்கிள் ஒரு பிஷப் மீட்டிங்ல போய் அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, அம்மா இன்னைக்கு ஒரு வினோதமான சாப்பாடு சாப்பிட்டேன். இல்ல, அப்புறம் இது தவளைக்கறி சாப்பிட்டேன். கோழிய விட டேஸ்டா இருந்துச்சுமா அப்படின்னாரு. ஐயோ கிட்ட வராதிங்க, என்னது அப்படின்னு சொன்னேன். அதனால அவர் கூட போகும்போது ஒரு மாதிரி ஒரு சந்தேகம் எனக்கு வரும், அது என்னான்ற ஒரு கேள்வி கேட்டுட்டு தான் சாப்பிடுவேன். அது பாம்பா, மீனா? ஆமா, அல்லது கோழியா, தவளையா? உண்மையா, சிலர் குரங்கு கறி சாப்பிட்ட விதத்தை எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பெரிய அனுபவங்கள். அதெல்லாம் கேட்ட வேலையில எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சுப்பா. அந்த மூளையை எப்படி அவங்க வந்து ஸ்ட்ரா போட்டு உரியறாங்க, இதெல்லாம் நடக்குது. உயிரோட கீழே குரங்கு உக்காந்துருக்கும், இதெல்லாம் சொல்றாங்க. அங்கிளுடைய தங்கச்சி பையன் சொன்னாரு. எனக்கு ஐயோ ஆடி போயிட்டேன், ஐயோ ஆண்டவரே நம்ம வெளிநாட்டுக்கு போனா சாப்பாடு பார்த்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டு தான் சாப்பிடுவேன். அங்கிள் என்ன சொல்ல வர்றதுக்கு? அங்கிள் சொன்னாங்க, நீ சரியான தங்கச்சி சரியான சந்தேக தோமாவுடைய தங்கச்சி யாருக்கேன்னு வரேன்னா கேட்டீங்களா? ஆனா பாவம், தோமா நினைச்ச பாவம் எனக்கு ஒரு மாதிரி அவரை குறிச்சு ரொம்ப யோசிப்பேன். தோமாவை பார்க்கிற வேலையில அதாவது என்ன நடந்துச்சான், ஏசு பரமேறி போன பிறகு சீஷர்கள்லாம் ஒன்னா கூடுனாங்களாம்ப்பா. வரலாற்று ஆசிரியர் சொல்றாரு, ஒன்னா கூடி எல்லாம் உட்காந்து பேசினாங்களாம். ஏசு பரலோகத்துக்கு போயிட்டாரு, இப்ப நம்மளாம் இருக்கோம், நம்ம என்ன செய்யணும், நீ எங்க போற, நீ எங்க போற அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தரை கேட்டாங்க. சரி சீட்டு போடுவான், கொஞ்சம் நாடுகள் பேர் எழுதி சீட்டு போடுவான்னு போட்டாங்களாம். தோமாவுக்கு வந்து இந்தியான்னு வந்துச்சான். தோமாவுக்கு இந்தியாவுக்கு வர இஷ்டமே கிடையாதான். ஆனா அப்புறம் அவர் என்ன பண்ணாரா, அதை ஏற்றுக்கொண்டு இந்தியாவுக்கு வரணும்னு சொல்லி சைனாவுக்கு போனாரு, அங்க போனாரு, கேரளாக்கு போனாரு, மலபாருக்கு போனாரு, திருவாங்கூர் போனாரு, இல்லையா கோட்டயத்துக்கு போனாரு, நிறைய இடங்கள் போய் சுத்தி அப்புறம் சென்னைக்கு வந்தாரு. சென்னைக்கு வந்த இடத்துல பல காரியங்கள் நடந்ததை நம்ம தோமாவுடைய வாழ்க்கையில பாக்குறோம். அவரு தோமா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஏழ்மை குடும்பத்துல பிறந்தவர் தானா. அவரு கொஞ்சம் சரீரத்துல கூட பலவீனம் இருந்ததாக ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறார். அது எப்படியோ எனக்கு தெரியாது அதை பற்றியெல்லாம். ஆனாலும் ஆண்டவரை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை. இப்போ ஆண்டவர் அவங்கெல்லாம் இருக்கும்போது சொன்னார், என்ன சொன்னார், நான்
இப்படியாக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மனு குலத்திற்காக என் ஜீவனை கொடுக்க வேண்டியது இருக்கு, பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்றணும், ஆனாலும் நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் எழுந்திருப்பேன்ற அந்த காரியங்களை இவருக்கு விளக்குனாங்க. விளக்குனோடனே எல்லாரும் கேட்டாங்க. கேட்டவுடனே இப்போ சீஷர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க அறையில், இல்லை ஆண்டவர் போனார், அவனுடைய கல்றையில் அவரே பார்த்தோம், மூணாவது நாள் ஒரு உயிரோடு எழுந்துச்சு, ஆண்டவர் உள்ளே திடீர்னு வந்து நிற்கிறார். இந்த சீஷர்கள்லாம் பார்த்தோன்னா எப்படி இருக்கலாம், சர்ப்ரைஸோ, ஐயோ ஆண்டவர் உயிரோடு வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்போல்லாத ஆவி அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து உடம்பு இருக்காதுன்னு சொல்லுவாங்க, எலும்பும் இருக்காது ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இவர் வந்து நிற்கிறார் அப்படியே, எல்லாரும் பார்த்தா ஆச்சரியப்படுறாங்க. ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஆண்டவர் ஜீவனுள்ளவர் என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, ஜீவனுள்ளவர் உயிர் மரித்தார், உயிரோடு எழுந்தார், இன்றும் நம்ம மத்தியில் ஜீவிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அவர் சொன்ன வார்த்தைகளெல்லாம் நினைத்து என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. இது ஒரு சந்தர்ப்பம் நடந்துச்சு. நடந்தவுடனே அந்த சந்தர்ப்பத்தில் தோமாய் இல்லை. தோமாய் என்ன பண்ணார், வெளியே எங்கேயோ போயிருந்தார், வந்தார். வந்த உடனே இவங்க சொன்ன, ஏய் தோமா என்னப்பா நீ இல்லாம போயிட்டியப்பா, ஆண்டவர் ஜீவனோட எங்களுக்கு காட்சி அளித்தார்ப்பா, வந்தார்ப்பா. இவருக்கு என்னடா இவங்க எல்லாம் சொல்றாங்க, இது உண்மைதானா, நாம் பார்க்கலையே, அந்த ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்திருக்கோம். நான் அவருடைய விழாவில் என் விரல போடணும், அவரை தொட்டு பார்க்கணும் அந்த காயத்தை, அப்பதான் நான் விசுவாசிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இது ஆண்டவர் தெரியுமா தெரியாதா? அதனாலதான் திருப்பி உள்ள வர அவர் எல்லாவற்றையும் அறிந்தார். ஆமா சரி, இப்ப அத நான் வந்து அந்த வசனங்களை வாசிக்கணும்னு எனக்கு ஆசை. அதாவது இந்த தோமா வந்து இந்தியாவுக்கு வந்து யோசிச்சு பாருங்க, சாந்தோம் இன்னைக்கும் அதை மாற்ற முடியாத ஒரு முக்கியமான இடமாக சரித்திரத்தில் இடம் பெயர்ந்து. சின்ன மலை எடுத்துக்கோங்க, அங்கே வந்து அந்த காட்சிகள் சித்தரித்திருக்கிற எல்லா காட்சிகளையும் பார்த்தா தோமாப்பட்ட பாடுகள் எல்லாம் இருக்கு. அவர் மயிலாப்பூர், அந்த மயிலாப்பூர்ல அந்தணர்களால் நிறைய அந்தணர்கள் ரட்சிக்கப்பட்டாங்களாம். அவருடைய சரித்திரத்தை பார்க்குறவங்களுக்கு தெரியும். அப்புறம் பாருங்க, அப்போஸ்டல் தோமா அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தில் எல்லாமே இருக்குதான். அப்போ அவர் என்ன சொல்றாரு, எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டாலும் ஆனால் அவர் அந்தணர்களால் ஈட்டியால் கொல்லப்பட்டார் என்பதைத்தான் இரத்த சாட்சியாக மறித்ததாக நம்ம பார்க்குறோம். அந்த மலபார் அந்த பகுதிகளில் போய் பார்க்கும்போது அங்கே சில காட்சிகள் நம்மளை அப்படியே ஆச்சரியப்பட வைக்குது இல்லையா. அங்கே கூட அந்தணர்கள் என்ன பண்ணாங்க, தண்ணியை மேலே அப்படி கதைகள்லாம் நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. அப்படி போகும் மேலே தண்ணி அப்படியே நின்றுச்சு. இப்படி அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம், அற்புதங்கள். குண்டோசரஸ்னு ஒரு ராஜா இருந்திருக்கிறாரு, அவருக்காகவும் தோமா வேலை செஞ்சிருக்கிறாரு, நிச்சயமா அப்ரிசியேஷனையும் வாங்கியிருக்காரு. ஆமா, இப்படி நிறைய சம்பவங்கள், நிறைய சம்பவங்கள் இருக்கு. அந்த தோமா இரத்த சாட்சியாக இயேசுக்காக மரித்தார். ஆனா பாருங்க, இந்த யோவான் சுவிசேஷத்துல ரொம்ப அழகா இருக்கு, அந்த காரியத்தை நம்ம வாசித்துதான் ஆகணும். அதாவது இந்த சீஷர்கள்லாம் இருக்கிறாங்க, இருக்கிற வேலையில அங்க என்ன இருந்தது அப்படின்னா, 19:19 பாருங்க, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். சமாதானம் இல்லாம குழம்பி போய் இருக்கிற அந்த வேளையில அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாம்பையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். பாருங்க, இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். தேவன் நமக்கு சமாதானத்தை தருகிற தேவன். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள், எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறார்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு, அது திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் அணிகளிலால் உண்டான காயத்தை நாம் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான்.
மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, தோமா ஒன்றும் சொல்லலை, தோமா ஒன்றும் பார்க்கல, தோமா ஒன்றும் கேட்கல. தோமாவை நோக்கி என்ன சொல்றாரு பாருங்க, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரதித்திரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றார். அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், நானாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இதை வாசிக்கும் போது என்ன அற்புதமா இருக்கு பாருங்க. அப்ப இன்றைக்கு நாம காணாமல் இருக்கிறோம், காணாமல் இருக்கிற நாம் விசுவாசிக்கிறவர்கள் நம் பாக்கியவான்கள். சோ தோமாவாலதான் இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சது, நம்மளும் பாக்கியவான் பாக்கியவான்கள். சோ அதனால தோமா ஈட்டியால் குத்தப்பட்டு தமிழ்நாடு, விசேஷமாக சென்னை பட்டணத்திற்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கார். இல்ல இப்ப நம்மளாம் எவ்வளவு பாக்கியவான்கள் என்பதை நினைத்து நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். தோமா விட்டுட்டு போன ஊழியத்தை நம்ம செய்யணும், அவ்வளவுதான். ஓகே, இப்ப என்ன செய்றீங்க? நீங்க குழந்தைகள்கிட்ட பேசணும். நான் தான் சொல்லணுமா? என் அன்பான செல்ல தங்கங்களா, கண்ணு குட்டிங்களா, நீங்களும் ரொம்ப செல்லங்கப்பா. டேடி மம்மி கூட ஹாலிடேஸ் சொன்னா எங்கேயாவது போகணும்னு விரும்புறீங்கல்ல? உள்நாட்டுல பல பகுதிக்கு போகணும்னு விரும்புறீங்க, வெளிநாட்டுக்கு போடுன்னு விரும்புறீங்க. ஆனா சென்னையில இருக்க தோமா மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த ஆலயத்துல போய் அந்த இடத்த பாத்தீங்களா? சின்னமலைக்கு போய் அங்க குத்தப்பட்ட அந்த இடத்த பாத்தீங்களா? சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு போய் அங்க உள்ள காரியத்தை பாத்தீங்களா? சின்னமலையில இன்னைக்கும் அந்த கற்பாறையில் அவர் அந்த கோலினால இடித்த இடத்துல உள்ள தண்ணி இன்னும் ஊற்று ஊறிக்கொண்டே இருக்கு. தண்ணி இல்லாத பஞ்சகாலம் எல்லா இடத்துலயும் வந்திருக்கு. ஆனா அந்த இடத்துல தண்ணி, அவர் குத்தின இடத்துல அந்த தண்ணீர் நீரூற்றாய் வந்து கொண்டே இருக்கிறது. இவ்வளவு அற்புதம் பாத்தீங்களா? தேவனை நம்புகிறவர்கள், தேவனோடு இருந்தவர்கள் மறித்த அந்த காரியங்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். நம்ம ஆண்டவரை நம்ம வந்து பார்க்கல, ஆனா காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் இல்லையா? அந்த பாக்கியவான்கள் பட்டியலில் இருக்கணும். காணாமல் விசுவாசிக்க வேண்டுமானால் இதை விசுவாசிக்க வேண்டும், வேதத்தை விசுவாசிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை அதிகமாக வாசிக்கணும், தியானிக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து கேட்க வேண்டும். சர்ச்சுக்கு போகும்போது ஆண்டருடைய வசனத்தை கேட்குற நீங்க கவனமா கேட்குறீங்களா? சண்டே ஸ்கூல்ல டீச்சர்ஸ் சொல்றத கவனமா கேட்குறீங்களா? டேடி மம்மி சொல்றத கவனமா கேட்குறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஓகேயா? இப்ப ஜார்ஜ் அங்கிள் கிட்ட போயிடலாமா? ஓகே ஆண்டி. எல்லா குழந்தைகளுக்கும் ஸ்தோத்திரம். நீங்களாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க, நல்ல அழகா சம்பவத்தை கேட்குறீங்க, எல்லாத்தையும் எழுதி வைக்கிறீங்க. இந்த தோமா பத்தி பேசும்போது எனக்கு எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருக்கும். ஏன் தெரியுமா? ஆண்டவராகிய தேவன் நம்ம நாட்டை நேசிக்கிறார், நம்ம தமிழகத்தை நேசிக்கிறார். அதனாலதான் நம்ம ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை அறிந்து கொள்ளணுங்கிறதுக்காக சீஷனையே இங்க அனுப்பி வச்சிருக்கிறாருப்பா. உலகத்துல எத்தனையோ நாடு இருக்குது, எந்த நாட்டுக்காவது இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கா? நமக்கு கிடைச்சிருக்கு. ஆன்டி சொன்னது போல நீங்க கண்டிப்பா அந்த மலையை போய் பார்க்கணும், அவர் வாழ்ந்த இடத்த கூட நீ பார்க்கணும். சரி, ஒரு விஷயத்த நம்ம வந்து நம்பலாம், என்ன தெரியுமா? நம்ம இந்தியாவுக்கு சுவிசேஷம் இப்ப வந்தது இல்லை, 100 வருஷத்துக்கு முன்னால வந்தது இல்லை, 200 வருஷத்துக்கு முன்னால வந்தது இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னாலே வந்துருச்சு. சில சொல்லுவாங்க கிறிஸ்தவம் எல்லாம் இப்போதான் வந்துச்சு, புதிய ரிலிஜியன் அப்படிங்கிறாங்க. நோ நோ நோ, 2000 வருஷமே நம்ம நாட்டில் இருக்கிற ரிலிஜியன், அதை என்னைக்குமே நீ உறுதியாக நம்பணும். அடுத்தது தோமா ஒரு முறை சொன்னார், வாங்க நாமும் அவருடன் மறிக்கும்படி செய்யலாம் அப்படின்னாரு. இயேசு கிறிஸ்து கூட மறிக்கிறதுக்கு நான் தயார் அப்படின்னு அவரு ரொம்ப அழகான வார்த்தையை சொன்னார். ஆண்டவரோடு கூட மறிக்கும்படி செல்லலாம் வாங்கன்னு. தம்பி தங்கச்சி, இயேசு கிறிஸ்துவுக்காக நீ மறிக்கிறதுக்கும் உன்னை ஆயத்தப்படுத்தணும், அதே போல அவருக்கு பிடிக்காத ஒரு சில செயல்களை உன்னிடத்துலேருந்து அழிக்கவும் நீ தயாரா இருக்கணும். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் உன்னிடத்துல இருக்கும்னா, பெருமை, கோபம், பொறாமை, இதெல்லாம் இருக்கும்னா இன்னைக்கே அதை அழிச்சிரு, அதை சாகடிச்சிரு கிறிஸ்துவுக்காக. அப்படி செய்வே அப்படின்னா ஆண்டவர் உன்னையும் பாக்கியமுள்ள பிள்ளையா மாத்துவாங்க. ஓகே, எஸ் ஆண்டி, சொல்லிட்டேன் ஆண்டி. சரி ஆண்டி, படிக்கட்டுமா ஆண்டி? இது ஒரு அழகான பாட்டா ஆண்டி.
அதாவது மந்தையில இருக்கக்கூடிய 100 ஆடை பத்தி நீங்க எழுதிருக்கீங்க. பாடட்டும் ஆண்டி, பாடுறேன், எங்கேயாவது தப்பு தான் நீங்க கரெக்ட் பண்ணுங்க. மந்தையில 100 ஆடு இருந்துச்சுதான்ப்பா, அதுல ஒண்ணு தொலைஞ்சு போச்சு, அது நீதான் ஆண்டவர் ஒண்ணு கண்டுபிடிச்சாரு. மந்தையில, ஓஹோ மந்தையில, மந்தையில மொத்தம் 100 ஆடு தொலைஞ்சு போச்சு ஒண்ணு. மந்தையில மொத்தம் 100 ஆடு தொலைஞ்சு போச்சு ஒண்ணு. மனங்கலங்கினமை பெண் காடெல்லாம் அலைஞ்சா, முள்ளுக்குள்ள அட்டை கண்டு தோளில் தூக்கி சுமந்தா. முள்ளுக்குள்ள அட்டை கண்டு தோளில் தூக்கி சுமந்தா. ஓகே, மந்தையில, மந்தையில, மந்தையில மொத்தம் 100 ஆடு தொலைஞ்சு போச்சு ஒண்ணு. மனங்கலங்கினமை பெண் காடெல்லாம் அலைஞ்சா, தோளின் மீது தூக்கி கொண்டு வீடு போய் சேர்ந்தா. Thank you, church. Yes, auntie. Okay. Lagla valthirlama? Sure, auntie. God bless you. Bye-bye. Hello, குட்டி children. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அருமையான வாலிப பிள்ளைங்க, என்னை போல வயசில் உள்ளவங்க, என்னை விட வயசில் பெரியவங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டேன், தலையாட்டினீங்கல்ல சிலர், அப்படி தானே? ஆமாம், நான் கூட தான் சில சமயத்தில் உட்காந்து சிலர் அப்படி பேசும்போது நம்ம அறியாமல் தலையாட்டிடுறோம்ல. சரி, இப்போ நானும் ஜார்ஜ் அங்கிளும் பேசினதை நீங்கள் கேட்டீங்க. நாங்கள் பேசினது யாரை பற்றி பேசணும்? சந்தேக தோமா, ஐயப்படுகிற தோமா. இல்லை, தோமான்னு பேசும்போது நம்ம கூட வாழ்க்கையில் நிறையா அப்படி சந்தேகப்படுறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசினதை கேட்டீங்க. சரி, இதை பார்க்கும்போது ஆண்டவர் என்ன பண்ண தெரியுமாரு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்படுகிறாய்னர். யாரை பார்த்து? தோமாவை பார்த்து சொன்னாரா? நோ, பீட்டரை பார்த்து சொன்னார், பேதுருவை பார்த்து சொன்னார். அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்படுகிறாய். நம்ம அந்த போர்ஷன் எத்தனையோ தடவை பார்த்தாலும் சளிச்சு போகாத, உண்மையாக நம்மை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இல்லை. பார்க்கலாமா? மத்தேயு 14:28 பார்த்தீங்கன்னா, பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். இயேசு தனித்து இருந்து பின்னால் வராரு, கடல் மேலே நடந்து வராரு. ராத்திரி நேரம் இருட்டாருக்கு, அலைகள், காற்று, அந்த நேரம் வரும்போது எல்லாம் பார்க்குறாங்க, ஆவேசம் கத்துறாங்க, ஏதோ ஆவிதான் வருது போல அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் பேதுரு மட்டும் என்ன சொன்னார் பாருங்க, ஆண்டவரே நீரே ஆனால், நீர் இயேசுதான் அப்படின்னு சொன்னா, நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அவனுடைய ஒரு விசுவாசம் பாருங்க, இப்படிப்பட்ட விசுவாசம். ஆண்டவரை நீரே ஆனால், நம்ம கூட ஆண்டவரானால் நமக்கு செய்கிறதெல்லாம் நன்மையானதை செய்வார். ஆண்டவரே நீங்களானா உங்க சித்தப்படி எனக்கு நடக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்ப ஆண்டவர் பார்த்தார், அதற்கு அவர் வானார், வா, நான் தான்ப்பா, வா. அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். என்ன ஆச்சரியம் பாருங்க, நீரேயானால் இயேசுன்னு தெரிஞ்ச உடனே அந்த போல்னஸ் வந்துருச்சு அவருக்கு, வராரு. காற்று பலமாய் இருக்கிறதே கண்டு, என்னவா கண்டு பார்த்தாரு, காற்று பலமா இருக்கே, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், ஒரு பயம் இருதயத்துல பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து என்ன சொல்றாரு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய், ஏன் சந்தேகப்பட்ட, நீ சந்தேகப்படுறது என்ன, நேரா கேக்குறாரு. உடனே அவன் என்ன சொல்றான் பாருங்க, அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்த, அப்ப பீட்டருடைய மனசு எப்படி இருந்திருக்கும், என்னடா நம்ம சந்தேகப்பட்டோம் இல்ல,
சம்டைம்ஸ் நம்ம தப்பு பண்ணிட்டு நம்ம அப்படிதான் நினைக்கிறோம், இல்ல ஆசைப்படுறோம், ஆனா சில சமயம் தப்பு பண்ணிடுறோம். பாருங்க, அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள், ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள். ஆகவே பேதுரு சந்தேகப்படுவதை ஆண்டவர் விரும்பவில்லை. கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிற நாம் சந்தேகப்படக்கூடாது. ஆண்டவர் கூட பிசாசுகிட்ட என்ன சார் இப்படி எழுதியிருக்கிறதே, இப்படியும் எழுதியிருக்கிறது, என்றும் எழுதியிருக்கிறதே பிசாசுகிட்ட சொல்றாரு. பார்த்தீங்களா, பிசாசுக்கும் வசனம் தெரியும், அவன் வசனத்தை காமிச்சு நம்மளை ஏமாத்துவான். இப்படியும் எழுதியிருக்கிறதே, என்ன பணிஞ்சுக்குங்க அப்படின்னு சொன்ன வேளையில் அவர் என்ன சொல்றாரு, இப்படியும் எழுதியிருக்கிறதே சொன்னாரா இல்லையா? வாஸ்து பாருங்க, மத்தேயு 4 வாஸ்து பாருங்க பாருங்க. அதனால சந்தேகம் நமக்கு வரத்தான் செய்யும், ஆனால் சந்தேகம் வராதபடி ஆண்டவரே நம்மை முழு மனத்தோடு விசுவாசிக்க எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு கேட்கணும். இன்னும் ஒரு இடத்துல ஒரு வசனம் வாசிக்கிறேன், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:37 அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? பார்த்தீங்களா, இருதயத்துல சந்தேகம் வந்தா ஏசப்பாக்கு தெரியும், ஆண்டவர் சார் இப்படி செய்வீங்களா, பயப்படாதே நான் உன் கூட இருக்கேன், திகையாதே நான் உன் தேவன் சொல்றார் ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு பயம் வருதுப்பா, நீங்க தான் என் கூட இருக்கணும், இஸ்ரவேலின் பரிசுத்தர் துணை நிற்கிறேன்னு சொல்றார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உருவாக்குகிறவர் என்று பார்க்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரை விசுவாசித்து கொஞ்சம் கூட சந்தேகப்படாம என் ஆண்டவர் செய்வார், எல்லாத்தையும் செய்வார், அப்பா நீங்க எல்லாம் செய்வீங்க அப்படி நம்ம நம்பணும். அப்படி நம்பும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறார். சரியா? ஓகேயா? ஜெபமல்லாமா? எல்லாம் கண்ணை மூடி முழங்கால் படி போடுங்க பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களோட வாழ்க்கையில அப்பப்பொழுது வருகிறதான சந்தேகங்களை அகற்றி கர்த்தாவே, உங்களுடைய ஜீவனுள்ள வசனங்களை மீறி நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய், அந்த வசனத்தை எங்களோட வாழ்க்கையில அப்பியாசிக்கிறவர்களாய், அறிக்கையிடுகிறவர்களாய், வாக்கு தத்துவங்களை பற்றி பிடித்து கொண்டு ஜெபிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுடைய கிருபைதான் வேணும், உங்களுடைய தயவுதான் எங்களுக்கு வேணும். ஆண்டவரே எங்களை அப்படியாக வழி நடத்துங்க, ரத்த கோட்டைக்குள்ளாக எங்களை மறைத்துக் கொள்ளுங்க, விசேஷமாக பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை அதிகமா தாங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you all.